சமோசாக்கு நம்ம முதல்ல மேல் மாவு பிணைஞ்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு பேசன்ல பாத்தீங்கன்னா ஒரு கப் போல மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதோட பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், கையில லைட்டா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பாத்தீங்கன்னா நல்ல சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய், அப்பதான் நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு வரும். சமோசா பாத்தீங்கன்னா மேல நல்லா கிறிஸ்பா இருக்கும். கலந்து விட்டுட்டு எண்ணெயை வந்து எல்லா மாவுல படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவு இது போல பிடிச்சு பாருங்க, நல்ல ஷேப்புக்கு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல பிணைஞ்சிடலாம். மாவு இது போல நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இது மேல கொஞ்சம் லைட்டா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊற விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங்க பாத்துக்கலாங்க. ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்க குக்கர்ல வேக வச்சு எடுத்து தோல் நீக்கி எடுத்து மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நம்ம பாத்துடலாம். வாங்க, ஸ்டஃபிங்க்கு ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. இதுல ஒரு ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சம் போல கொத்தமல்லி இதுவும் பொடிசா கட் பண்ணது, அரை டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் போல ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் போல சாட் மசாலா. சாட் மசாலா இல்லாட்டி மேங்கோ பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் பாத்தீங்கன்னா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாட்டி ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட், சூப்பரா இருக்கும். இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம மேல் மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாங்க. மாவு மட்டும் ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊறி வரட்டும். நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெயிட் பண்ணலாங்க, மேல் மாவை ஊறி வரட்டும். மாவு அரை மணி நேரமா நல்லா ஊறிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம சமோசாலாம் ரெடி பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளா முதல்ல பிடிச்சிக்கலாங்க. மாவை வந்து நல்லா தரட்டிக்கோங்க. கீழே கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணிட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. போல நல்லா விரிச்சுட்டு நான் இன்னைக்கு சமோசா மேக்கர் பயன்படுத்தி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேங்க. நம்ம இந்த விரிச்ச மாவை நம்ம இதை மோல்ல வச்சிடலாம். இதுல ஸ்டஃபிங் வச்சிடலாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் பத்தும். மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கமே வச்சுட்டு மேல கொஞ்சமா வச்சிருக்கேன், கீழே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. மோல்ல வந்து உள் பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிருந்தேன். இது போல மாவெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் நம்ம திரட்டிக்கலாங்க, வீணாக்க வேணாம். நம்ம கீழே பக்கம் ஸ்பூன் போட்டு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தாலும் சரி, இப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துடும். சமோசா அத்தனையுமே ரெடி ஆயிடுச்சுங்க. மீத இருந்த மாவுல பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல பிடிச்சிருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு 9 சமோசா கிடைச்சிருக்குங்க. இப்ப நம்ம இதை எண்ணெயில பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சமோசா நல்லா வெந்ததுமே டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திடலாங்க. டேஸ்டியான நம்மளோட ஆலூ சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.